சளி காய்ச்சல் வராது. நிறைய குழந்தை நல மருத்துவர்கள் இதைத்தான் எழுதுகிறாங்க அப்படின்னு சில சத்துப்பானங்கள் சிலது சொல்லுவாங்க. ஷூராக குழந்தைகளுக்கு இது தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா? சில சத்துப்பானங்கள் 3 மடங்கு சக்தியை ஆற்றலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், சச்சின் தெந்துல்கர், எம்எஸ் தோனி, விராட் கோலி வரைக்கும் இவங்க தாங்க இந்த பிராண்டுக்கு தூதுவர்கள். குழந்தையோட நிற்பாங்க, காமிப்பாங்க, இதுதான் என்னுடைய வெற்றியின் சூத்திரம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து பயன்படுத்தினா இந்த பானத்தை நீங்களும் என்னை போல ஒரு சாதனை வீரராக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதானா? குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிறையா விஷயங்களை பொறுத்தது. குழந்தையினுடைய உடல் அமைப்பு, பெற்றோர்களுடைய உடல் அமைப்பு, வளரும் சூழ்நிலை, குழந்தைக்கு எவ்வளோ நாள் தாய்ப்பால் கிடச்சிது, வீட்டு உணவுகளை எப்போ ஆரம்பித்தாங்க, போதுமான சத்துள்ள உணவுகள் தொடர்ந்து கிடைக்குதா, குழந்தையினுடைய விளையாட்டு, வாழும் சூழல், வளரும் சூழல் எப்படி இருக்குது, அதனுடைய சமூக பொருளாதார உளவியல் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் குழந்தையினுடைய உயரம், வளர்ச்சி, மற்ற அறிவுத்திறன் எல்லாம் வருங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 53% குழந்தைகளுக்கு மேலாக வளர்ச்சி குறைபாடு, சத்துப்பற்று குறைபாடு அதனால் இருக்காங்க. உலகத்திலேயே சத்து பற்றாக்குறை உள்ள குழந்தைகள் அதிகம் இந்தியாவில் தான் இருக்காங்க. நாம் தாங்க அதில் கிங்கு, நம்பர் 1. அதில் 6ல் 1 குழந்தை வந்து உயரம் கம்மி, எடையும் கம்மி. 3ல் 1 குழந்தை வந்து உயரம் கம்மி, குறைவு. இந்த வயசுக்கு இவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு குழந்தையினுடைய வளர்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து கண்காணித்து இந்த அளவு வளர வேணும், இந்த வளர்ச்சி இந்த குழந்தைக்கு இல்லைன்னா போதுமான வளர்ச்சி இல்லை, உணவு இல்லை, அதற்குரிய சத்துக்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள், பெற்றோர்கள் இவங்களைத்தான் ஷூராக எங்களுடைய கம்பெனி பொருளை கொடுத்தீங்கன்னா உங்கள் பீடியாட்ரிக்கு குழந்தை வளர்ந்துடும் அப்படின்னு அவங்க ஒரு டார்கெட் பண்ணுறாங்க, குறி வைக்கிறாங்க. இதில் வேற அதிகபட்ச குழந்தை நல மருத்துவர்கள் இதைத்தான் நம்புகிறார்கள்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா இந்த சர்வே 2015 நவம்பர், 16 ஜனவரி, 16 பிப்ரவரி 3 மாதம் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பேத்துக்கு எடுத்துகிட்டு இது தான் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இது அவங்களுடைய சர்வே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 2022 இருக்கோம். 7 வருஷத்துக்கு முந்தின சர்வேவை வச்சுட்டு, அது எடுத்தாங்களான்னு யாருக்குன்னு தெரியாது, அதை வச்சுட்டு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க. அடுத்தது 6 சென்டிமீட்டர் எங்கே பொடிய பாலில் போட்டு குடித்தா குழந்தை வளரும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கிளைம். இது உண்மையா அப்படிங்கிறது பார்ப்போம். சாதாரணமாக வயசுக்கு ஏற்ற உணவுகள், சத்துக்களை உண்ணும் குழந்தைகள் 6 சென்டிமீட்டர் எல்லா குழந்தையும் வளருங்க. நீங்கள் எதுவும் போட வேண்டியதில்லை, பாலில் எதையும் போட்டு குடிக்க வேண்டியதில்லை. சொல்லப்போனால் சரியான சத்து இருந்தால் பால் போட வேண்டியதே இல்லை. எவ்வளவு ஒரு முயற்சி பண்ணி நம்மளை முட்டால் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. உங்கள் குழந்தை எப்படி இருந்தாலும் வளரக்கூடிய அந்த உயரத்தை ஏதோ அவங்க பொடிய பாலில் போட்டு கொடுத்ததுனால வளர்ந்துச்சு அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த விளம்பரத்தினுடைய அடுத்த பகுதி. இந்த குழந்தைகளுக்கு 29% சளி காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முந்தின பண்ண ஒரு ஆராய்ச்சி கட்டுறீங்க. அது யாரோ ஒரு டாக்டர் ஏதோ மலேசியாவில் பண்ணி அந்த ஊர் பத்திரிக்கை ஏதோ ஒன்றில் போட்டது. அதை வச்சுட்டு இன்றைக்கு தம்பட்டம் கட்டி அடிச்சுட்டு நம்மளை ஒரு மாதிரி மந்திர வலையில், மாய வலையில் மாட்டி வச்சிட்ருக்காங்க. சரி சரி சரி, இதெல்லாம் நம்புவோம் அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்,
எவ்வளவு போட்டு குடித்தா இந்த சத்துக்கள் கிடைக்கும்? விளம்பரம் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய இதில் இவ்வளவு சத்துக்கள் இருக்குதுன்னு ஒரு விளம்பரம். அது பார்த்தீங்கன்னா, ஓ இவ்வளவு சத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் கீழே சின்ன இடத்துல போட்டிருப்பாங்க, என்னன்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 30 கிராம் 2 டேபிள்ஸ்பூன், 1 டம்ளர் பாலில் 2 வேளை, அதாவது ஒரு நாளைக்கு 60 கிராம் இந்த பொடியை போட்டிங்கன்னா ஷூராக உங்கள் பீடியாட்ரிக் குழந்தைக்கு சத்து கிடச்சிருமாமா. அதாவது ஒரு சின்ன ரீஃபில் பேக்கெட் 250 கிராம் வாங்கினு வச்சுக்கங்களேன், 4 நாளைக்கு வருங்க, 1 மாதத்துக்கு 9 பேக்கெட் வாங்கணும். முடியுங்களா? எங்கேயாவது உணவு மாதிரி நம்ம இதை எடுத்துக்க முடியுமா? நான் முன்னாடி சொன்ன ஒரு அறிவியல் கட்டுரையில் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உயரம் அதிகம் பண்ணது 90 நாள் சேலஞ்சுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா, வழக்கமான உணவோடு இதை சேர்த்து கொள்ளணும். அப்படின்னா நம்மளை ஏமாத்துறதுக்குனே இதையெல்லாம் விளம்பரங்களாக வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்படி விளம்பரங்கள்லாம் இப்போ சொல்கிறீங்களே டாக்டர், நீங்கள் ஏதாவது யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டிங்களா? ஜனங்களுக்கு எங்களுக்கு தான் தெரியாது, நீங்களாவது ஏதாவது செய்யலாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது எங்கள் குழந்தைகள்லாம் மருத்துவர் சங்கம் 6 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கேஸு போட்டாங்க. இது மாதிரி இல்லை, எல்லா பாலில் சேர்க்குற சத்து பொடிகளில் கம்பெனி எல்லோரும் இதே ஃப்ராடை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு மேலே அந்த கேஸ் போட்டிருக்காங்க, வாய்தா வாங்கிட்டுருக்காங்க. அநேகமாக 2050 ஏதாவது ஒரு முடிவு வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு அபராதம் விதித்து சொல்லிடுவாங்க. அவங்களும் வந்து நாங்கள் இனிமேல் இந்த விளம்பரங்களெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு கோர்ட்டுக்கு ஒரு உறுதியை கொடுத்துட்டு அது வரைக்கும் வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு எழுதி போடுறத விட உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்க, நேரடியாக மக்களிடம் வரலாம், வந்து சொல்லணும். உங்கள் குழந்தையினுடைய நலம் தான் உங்களுடைய பலம், உங்கள் குடும்பத்தினுடைய பலம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை நாம் பேசிகிட்ருக்கோம்.